வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல். தொற்று பரவாமல் தடுக்க வீடு தேடி ரேஷன் பொருட்கள் நிவாரணத் தொகை. ஜி கே வாசன் வலியுறுத்தல். ஸோ இப்போ நம்மளுக்கு ஜூன் மாதம் 3ஆம் தேதி ரேஷன் பொருட்கள் தரப்போகிறதா இருக்காங்க. அது அடுத்தபடியாக நம்மளுக்கு ரேஷன் பொருட்கள் தரது மட்டுமே இல்லாமல் நிவாரணத் தொகையும் நம்மளுக்கு தரப்போகிறாங்க. அந்த நிவாரணத் தொகை வந்து வீடு தேடி கொடுப்பாங்களா இல்லை நம்மளுக்கு ரேஷனில் நாம் போய் வாங்கணுமா, எல்லாமே இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு இதே போன்ற புதிய திட்டங்கள் புதிய அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட தமிழக அரசு பார்த்தீங்கன்னா முழு ஊடகம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பட்சத்தில் காய்கறி கடைகள், மளிகை கடைகள், இறைச்சி கடைகள் நம்மளுக்கு எல்லாமே மூடப்படாத சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு மூடப்பட்டாலும் மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அத்தியாவசியம்ன்ற பட்சத்தில் தான் நடமாடும் வாகனங்கள் மூலிமா நம்மளுக்கு எல்லாமே விநியோகம் செய்ய சொல்லி நம்மளோட தமிழக அரசு உத்தரவிட்டாங்க. இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதனால் நம்மளோட முதல் ஸ்டாலின் ஐயா பார்த்தீங்கன்னா இப்போ 2 இல்லை 3 நாட்களாக நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு ரொம்பவே கம்மியாக வந்துட்டு சொல்லிருக்காங்க. அதாவது கொரோனா பாதிப்பு 4 நாள் கம்மியாகிட்டு இருக்கிறதா நம்மளுக்கு குட் நியூஸாக நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் ஐயா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி பட்சத்தில் ரேஷன் கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா காலை 8 மணிலிருந்து 12 மணிக்கு நம்மளுக்கு திறக்கப்படும் அப்படின்னு நம்மளோட தமிழக அரசு உத்தரவிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நமக்கு ரேஷன் கடைகள் செயல்படலாம் அப்படின்னு நம்மளோட தமிழக அரசு உத்தரவிட்டாங்க. இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஜி கே வாசன் வந்து என்ன வலியுறுத்தல் கொடுக்குறாங்கன்ற பார்த்தலாம். மொத்தமாக ரேஷன் கடையில் போயிட்டு எல்லாருமே நிவாரணத் தொகையும் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் வாங்கினா அப்படின்னா அங்கே வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடு நிவாரணத் தொகையும் வழங்க வேண்டும். ஒவ்வொரு பகுதிக்கும் எந்தெந்த தேதிகளில் எத்தனை மணிக்கு வருவார்கள் என்று முன்னறிவிப்பாக கைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டால் சுலபமாகவே இருக்கும் அப்படின்னும் நம்மளோட ஜி கே வசன் வலியுறுத்தி வந்துட்டுருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் இதனால் நோய் தொற்று ஏற்படாது, ஏழை எளிய மக்களுக்கு தேவையான இன்றியமைத பொருட்கள் அவரவருக்கு வீடு தேடி நம்மளுக்கு வருவதாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு இதனால் அனைவருக்கும் பயன்பெறுவ தமிழக அரசு உடனடியாக இந்த அறிவிப்பை வந்து வெளியிடணும் அப்படின்னும் அவர் வந்து வலியுறுத்தி வந்துட்டுருக்குங்க. அதாவது எந்தெந்த டைமில் வரணும், எந்தெந்த டேட்டில் வரணும், எத்தனை பேர் வரணும், எல்லாமே குறுஞ்செய்தி மொபைலில் அமைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே அந்த டைம் மூலமா அவங்க வந்து வாங்கிப்பாங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் டைரக்டாக போயிட்டு வீடு வீடாக நம்மளுக்கு அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் எல்லாமே கொடுத்தீங்கன்னா இது மூலமா கொரோனா பாதிப்பு நம்மளுக்கு குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரேஷன் கடையில் அதிகமான மக்கள் கூடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னா இப்போ நம்மளோட ஜி கே வாசன் வந்து வலியுறுத்தி வந்துட்டுருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ஜூன் மாதம் 3ஆம் தேதி வந்து என்ன அறிவிப்புகள் விடப்போகிறாங்கன்றது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஆச்சரியக்குரியதாக இருந்துகிட்டு இருக்குது. நம்மளோட தமிழக அரசு என்னென்ன விதிக்க போகிறான்றது நம்மளோட அடுத்தடுத்த சேனலில் பார்த்தலாம்.